வெல்கம் டு ஸ்டோரிபீடியா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப கொடூரமான கொலைகளை பண்ண ஃபீமேல் சீரியல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் எலிசபெத் பாதோரி. இவங்க கிட்டத்தட்ட 650 கொலைகள் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த கொலைகள் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்கேரியில் நடந்தது. அப்போ அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜார்ஜ் பாதோரி, ஆனா பாதோரி. இவங்களோட குழந்தை தான் எலிசபெத் பாதோரி. இவங்க எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1560 பிறக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்க கண்ட்ரி எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வளர்கிறாங்க. இவங்களோட ரூலிங்ஸ் எப்படி இருக்கணும்னா, இவங்க நாட்டு மக்கள்லாம் வந்து டிசிப்ளினாக இருக்கும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் தப்பு பண்ணாலே வந்து இவங்க பயங்கரமாக பனிஷ்மெண்ட்ஸ், கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த எல்லாத்தையுமே எலிசபெத் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் எலிசபெத்தோட 12th வயசில் இவங்க கண்ட்ரிக்கு பக்கத்து கண்ட்ரியில் உள்ள இளவரசராக கல்யாணம் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவரோட நேம் ஃபெர்னிக். இவங்களோட 14th வயசில் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதில் எலிசபெத் ஃபேமிலி தான் அந்த ஃபெர்னிக், அவரோட ஃபேமிலியோட ரிச்சான ஃபேமிலி. அதனால இவங்க ஃபேமிலி நேமான பாதோரி அப்படிங்கிற நேமை அந்த கிங்குக்கு கொடுத்து இந்த நேம் தான் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு கிங்டமும் ஒரே கிங்டமாக மாறி பெரிய கிங்டம் ஆகிறாரு. ஃபெரங்கும் ஹங்கேரியனோட சீஃப் கமாண்டராக மாறிடுறாரு. இப்படி அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அந்த டைமில் தான் உங்களுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் போர் நடக்குது. அது வந்து ரொம்ப வருஷமாக நடக்க போகுது. அதனால் அந்த கண்ட்ரியை வந்து அந்த போரை வந்து லாங் வார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஃபெரங்க் வந்து இந்த வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி எலிசபெத்ரி என்ன சொல்வார் அப்படின்னா, நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் அந்த கண்ட்ரியை பார்த்துக்கிடணும், இதனால் உங்களோட படைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவார். இங்கே இதுக்கப்புறம் தான் எலிசபெத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க லைஃப்பும் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஃபெரங்க் போருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் வேறு. இதுக்கப்புறம் தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா அவங்க வந்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ப்ராப்ளமே இல்லாமல் இவங்க நாட்டை கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால டெய்லி அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அவரும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இதே டைம் அந்த டைம்ல தான் எலிசபெத்துக்கும் குழந்தைங்கள் பறந்துடுவாங்க. அதனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து எலிசபெத் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிடுறாங்க. அவங்க ஏஜ் கம்மியாக தான் இருந்தாலும் ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு ஓல்ட் ஏஜ் உமன் மாதிரி இருக்கிறாங்க. இப்படி அவங்க லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு. திடீர்னு கொஞ்ச நாளையே எலிசபெத் வந்து நல்லா யங் உமனாக ஆகிடுறாங்க. ஃபெரங்க் போருக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அதேமாதிரி யங்காக இருக்காங்க. நாட்டு மக்கள்லாம் இதை போய் எலிசபெத்துகிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோடய நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபெரங்க்கும் போர்லாம் முடிச்சு திறமைங்க வந்துடுறாரு. வந்து கொஞ்ச நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறது. அவர் சாவறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டான தர்சாவை கூப்பிட்டு நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய எலிசபெத்தையும் இந்த கண்ட்ரியும் நீ தான் பார்த்துக்கொடணும், நீ தான் இன்சார்ஜாக இருந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கொஞ்ச நாள் ஃபெரங்க்கும் இறந்து போயிடுறாரு. அவர் எப்போ இறந்து போகிறாருன்னா 1604 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தர்சோ தான் எலிசபெத்தையும் அவங்க கண்ட்ரியும் நல்லா பார்த்துட்ருக்காங்க. அப்போ தர்சாவுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, என் நாட்டில் உள்ள இளம் பெண்கள் காணாமல் போகிறாங்க, அதேமாதிரி அரசு குடும்பத்து பெண்களும் காணாமல் போகிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. தர்சாவும் இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்பி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலிசபெத் பாதோரி தான் இந்த பெண்கள்லாம் கடத்தி கொன்று அந்த இடத்துல குளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தர்சாவால் இதை நம்பவே முடியல. ஏன்னா தர்சா தான் வந்து எலிசபெத்தை பார்த்துட்ருக்காங்க, இன்சார்ஜாக இருந்து கேரிங்காக இருந்தால் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இருக்கும்போது எப்படி எலிசபெத் இந்த கொலைகளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ட்ரெயிட்டாக போய் எலிசபெத்தரை கேட்க முடியாது. ஏன்னா எலிசபெத்தும் ஒரு கிங்கோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை கேட்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த டைமில் ஹங்கேரியனில் கிங்காக இருக்க மேத்யாஸ்க்கு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, இந்த எலிசபெத் தான் வந்து எல்லோரும் வந்து கொலை பண்ணுறாங்கங்கிறது தெரிய வருது, இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. மேத்யாஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. உடனே தர்சா வந்து வேறு யாரையும் அனுப்பாமல் அவரே வந்து எலிசபெத் இருக்கிற காஸ்டலுக்கு போகிறாங்க. அந்த காஸ்டில் வந்து ஒரு டைமில் வந்து எலிசபெத்துக்கும் ஃபெரங்க்கும் கல்யாணம்னான புதுசில் ஃபெரங்க் வந்து அந்த காஸ்டில் வந்து எலிசபெத்துக்கு இப்போ கிஃப்டாக பண்ணியிருப்பார். அந்த காஸ்டில் தான் எப்போவுமே எலிசபெத் இருப்பாங்க. உடனே வந்து தர்சா வந்து எலிசபெத்தை பார்க்குறதுக்கு ஸ்டேட் அந்த காஸ்டலுக்கு போகிறாரு. அந்த காஸ்டில் போனோடனே அவர் விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அவருடைய எங்கே என்ன விஷயம் பார்த்துருப்பாருன்னா, எலிசபெத் அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய எலும்பு கூட இருக்கிறதையும் வந்து தர்சா பார்த்துடுறாரு. இதை பார்த்த உடனே வந்து எலிசபெத்தை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க.
எலிசபெத் இருக்கிற ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், லைட் எதுவுமே இருக்காது, காற்று வர்றதுக்கு எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன ஹோல் மட்டும்தான் இருக்கும், அது வழியாக தான் எலிசபெத்துக்கு காற்று வரும். இப்படியே அவங்க லைஃப் வந்து ஜெயிலில் போயிட்டுருக்கு. எலிசபெத் கடைசியில் 1614 இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களோட ஏஜ் 54. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் நிறைய இன்ஃபார்மேஷன்ஸ் இங்கே தேர்ட் ஷோக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா, அவங்களோட சர்வெண்ட்டான சூசானா தான் சொல்கிறாங்க, எலிசபெத் வந்து அரச குடும்பத்து பெண்களை மட்டும் கொலை பண்ணலை, ஹங்கேரியனில் நிறைய இளம் பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட 650 பேரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சூசானா சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக இந்த 650 பேரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எலிசபெத்துக்கு சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும். அவங்க அப்பா அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷங்களோட ரத்தத்தை எலிசபெத்தோட லிப்பில் வைப்பாங்க. அது வச்சோடனே வந்து அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் சரியாயிரும். இதை வந்து அவங்களோட டாக்டர்ஸ்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் இல்லாதனால இந்த அவங்க அங்கே அந்த டைமில் அந்த இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆமாம் அந்த மாதிரி மனுஷங்களோட ரத்தத்தை வச்சா உடம்புல உள்ள நோய் சரியாயிரும் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எலிசபெத்துக்கு அவங்க சர்வன் தலை செய்விட்டு இருக்கும் போது அந்த சீப்பை வச்சு இழுக்கும் போது ரொம்ப பலமாக இழுத்தினோடனே எலிசபெத் வந்து டக்குன்னு சர்வன்ட்டை அடிச்சிருவாங்க. உடனே அவங்க அடித்தோடனே அந்த சர்வன்ட்டோட ரத்தம் வந்து எலிசபெத்தோட கையில் பட்டுரும். எலிசபெத்தும் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வைப்பாங்க. அந்த ரத்தம் பட்ட இடம் மட்டும் அவங்களுக்கு புதுசாக இருக்கும், மற்ற இடம்லாம் கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். உடனே தான் எலிசபெத் வந்து சின்ன வயசு அவங்களுக்கு நடந்த விஷயத்தையும் இப்போ நடந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஃபெரனுக்கு போருக்கு போனால அவங்க தான் அந்த கண்ட்ரி இப்போ பார்த்துட்டு இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஏற்கனவே பார்க்குறக்கு ஓல்ட் லேடியே மாதிரி இருக்காங்கன்னு சொன்னல, அதனால அவங்க என்ன யோசிக்காங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ரத்தம் பட்டால் நம்ம வந்து இளமையாக ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து இளம் பெண்கள்லாம் கடத்து கொலை பண்ணி ரத்தத்தில் குளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே இளமையாக இருக்கணும், அவங்க தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து எலிசபெத் பாத்தோரி அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரி. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து ஒருத்தவங்களோட மனுஷங்களோட ரத்தம் வந்து உடம்புல பட்டால் அவங்க வந்து இளமையாகிடுவாங்களா, இல்லை அது வந்து அந்த நாட்டில் சொல்லப்பட்ட கட்டுக்கதை அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.